அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பள்ளிக்கல்வித்துறை வளாகமான டிபிஏயில் போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு முழுமையான தீர்வு என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் பிரச்சனைகள், ஆசிரியர் வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகளின் கோரிக்கைகள் என பள்ளிக்கல்வித்துறை முன்பு நாளுக்கு நாள் பல்வேறு சர்ச்சைகள் குவிந்து வருகின்றன. இதன் காரணமாக அண்மை காலங்களில் பள்ளிக்கல்வித்துறையை கண்டித்து டிபிஐ வளாகத்திலேயே போராட்டங்கள் அதிகரித்துள்ளன. 3 லட்சம் பேர் பணிபுரிந்து வரும் பள்ளிக்கல்வித்துறை போராட்டங்களால் தத்தளித்து வருகிறது. ஆசிரியர் கலந்தாய்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக முதுகலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நியமன தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம் என தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்தபடி உள்ளன.